ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 16/7/2019 பிகாரி வருடம் ஆனி மாதம் 31 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. அதிகாலை 2:42 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் பூராடம். இரவு 9:48 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00-4:30 வரை. யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00-1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் திருவாதிரை. பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபம் மிகுதியாகும். பூமி சம்பந்தப்பட்ட விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FI. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தையும் பெரும் பிரபல்யங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதும் நடிப்பின் மீதும் அக்கறை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் HI. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால ஆண்களுக்கு அதிகாரமும் நிலையான நிரந்தரமான உத்தியோகமும் அமையும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் LA.
கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதால, அந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் பலிதமாகும். அதே சமயம் ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் எதிர்பாராத ஏற்றங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாலிப வயதில் உள்ளவங்க வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிஸ்தயன் 8, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிஸ்த எழுத்துக்கள் ஜே. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீடு சம்பந்தப்பட்ட ரிப்பேர் வேலை செய்கிறது, மராமத்து வேலை செய்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் இன்றைய நல்ல பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிஸ்தயன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஸ்த எழுத்துக்கள் TI. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நியாயமான ஆசைகளும் குடும்ப தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலத்திற்கேற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிஸ்தயன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஸ்த எழுத்துக்கள் RK. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் பாசமும் ஆறுதலான பார்வையும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லப பெருமாள். அதிஸ்தயன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஸ்த எழுத்துக்கள் SQ. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது, புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்கு
வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன் நம்பிக்கையில் தளர்ந்து விடாமலும் தைரியத்தை இழந்து விடாமலும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கல் செல்லாத்தம்மன். அதிஸ்தயன் 7 அனுகூலமான வர்ணம் காவி அதிஸ்த எழுத்துக்கள் ஜி கே. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் உங்களுடைய அதிகாரமும் செல்வாக்கும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தகுதி மிக்க மனிதர்களின் நட்பு புனிதமானது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிஸ்தயன் 7 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஸ்த எழுத்துக்கள் ஏ என். சோதனை காலத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் பூமி காரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு மிகுதியாகும். அதே சமயம் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே எண்ணெய் சம்பந்தப்பட்ட, ஆயில் சம்பந்தப்பட்ட, நிலக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியர். அதிஸ்தயன் 3 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஸ்த எழுத்துக்கள் எல் ஜே. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகள் வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். திருமண வயது வந்தும் நீண்ட நாளாக திருமணமாகாத இளம் காலை கன்னியர்களுக்கு முதிர் கன்னிகளுக்கு இன்றைய நல்ல முத்தாய்ப்பான திருமணம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால 1000 முறை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த முயற்சிகளை தொடர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிஸ்தயன் 2 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஸ்த எழுத்துக்கள் பி ஒய். கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான லாபம் நிச்சயமான சேமம் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது ராசி அதிபதியுடைய வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் அதிகரிக்கும். வீட்டு உபயோக பொருள் விற்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட விடுதிகள் நடத்துகிறவங்க, அதாவது உணவகம் நடத்துகிறவங்க, சமையல் தொழிலில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும்.
ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர வாழ்வை விட அவமானம் தரும் பாடம் வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிஸ்தயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஸ்த எழுத்துக்கள் டி ஜே. ஓம் வித தோஷாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வித தோஷாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாகவே வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.